பிற்பகல் 2:30 மணிக்கு சென்னை ஃபார்முலா 4 கார்பந்தய சாகச நிகழ்ச்சிகளுடன் தொடங்கும் என அறிவிப்பு வெளியான நிலையில் பங்கேற்பாளர்கள் மற்றும் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான FIA சான்றிதழ் பெறாததால் தற்போது நிகழ்ச்சி தொடங்குவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார். வணக்கம் ராஜேஷ், தற்போது FIA சான்றிதழ் பெறுவதில் என்ன சிக்கல், விவரம்? ஜெயஸ்ரீ வணக்கம். தற்போது ஃபார்முலா 4 கார் ரேஸ் தொடங்குவதற்கான அந்த இடத்தில் தான் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடங்குவதற்கான அத்தனை ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது. ஆனால் இந்த கார் ரேஸ் தற்போது வரை தொடங்கவில்லை. 2:30 மணிக்கு தொடங்கும் முதல் 1.5 மணி நேரம் இந்த பயிற்சி விஷயங்கள் இருக்கும். அதன் பிறகு கார் சாகசங்கள் சில மணி நேரம் இருக்கும். 6 மணிக்கு பிறகு இந்த தகுதி சுற்றுகள் நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வரை தொடங்கவில்லை. பத்திரிகையாளர்கள் உள்ளே வருவதற்கான அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பார்வையாளர்கள் வந்து அமர்ந்து விட்டார்கள். பாதுகாப்புத்துறை அதிகாரிகள், வீரர்கள் என அனைவருமே வந்து விட்டார்கள். நிகழ்ச்சி இன்னும் தொடங்கவில்லை. அதற்கு காரணம் FIA என்று சொல்லக்கூடிய அந்த சான்றிதழை இன்னும் பெறவில்லை. FIA என்றால் என்ன? பெடரேஷன் இன்டர்நேஷனல் ஆட்டோமொபைல். இது போன்று அந்த மோட்டார் வாகன கார் ரேஸ், பைக் ரேஸ், கார் ரேஸ் போன்றவை எல்லாம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த சர்க்கியூட் பாதுகாப்பாக இருக்கின்றதா, ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பான அம்சங்கள் இருக்கின்றதா, சுற்றி இருக்கக்கூடிய பார்வையாளர்கள், மற்றபடி முழுவதுமாக பாதுகாப்பு அம்சத்தோடு இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதா என்பதை ஆய்வு செய்து ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டும், ஒரு பாதுகாப்பு சான்றிதழ். அந்த சான்றிதழை பெற்றால்தான் இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியும். நேற்றைய தினம் இது தொடர்பான வழக்கு என்பது பாஜக சார்பில் தொடரப்பட்டது. அதாவது பாஜகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ANS பிரசாத் என்பவர் இந்த வழக்கை தொடர்ந்திருந்தார். இந்த சர்க்கியூட் என்பது அவசர கதியில் தொடங்கப்பட்டிருக்கின்றது, இது முழுமையாக முடிவடையவில்லை, திடீர் என்று பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது, அருகிலேயே மருத்துவமனை இருக்கின்றது, சென்ட்ரல் ரயில் நிலையம் இருக்கின்றது, பொதுமக்கள் அதிகம் பயணிக்கக்கூடிய அதிகமான இடங்கள் பரபரப்பான ஒரு பகுதியாக இருக்கிறது, இந்த இடம் என்பது கார் ரேஸ் நடத்துவதற்கு தகுதியான இடம் கிடையாது என தமிழக பாஜக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. தமிழக அரசு சார்பில் தொடர்ந்து பல்வேறு வாதங்களும் வைக்கப்பட்டது. இதை நாங்கள் நன்கு ஆய்வு செய்திருக்கின்றோம். அருகில் இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கோ அல்லது ரயில் நிலையத்திற்கோ செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது, நாங்கள் மாற்று ஏற்பாட்டையும் பாதுகாப்பு அம்சத்தையும் உறுதிப்படுத்தியிருக்கின்றோம் என்று தெளிவுபடுத்தியிருந்தார்கள். ஆனாலும் கூட பாஜக தரப்பிலிருந்து மற்றொரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. இதுபோன்று கார் ரேஸ் நடத்த வேண்டும் என்று சொன்னால் FIA என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு சான்றிதழ் பெற வேண்டியது கட்டாயம், அதை ஏன் இன்னும் தமிழக அரசு பெறவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இந்த நிலையில்தான் தமிழக அரசு சொல்லியிருந்தது, போட்டி தொடங்குவதற்கு 3 மணி நேரம் முன்னதாக, அதாவது 12 மணிக்கு முன்னதாக நாங்கள் அந்த சான்றிதழை பெற்று விடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் 12 மணியை கடந்த பிறகும் கூட அந்த சான்றிதழ் கிடைக்கப்பெறவில்லை. தற்போது தமிழக அரசு மீண்டும் உயர்நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றது. மழையின் காரணமாக அந்த சான்றிதழை பெறுவதிலே எங்களுக்கு தாமதம் ஏற்பட்டுள்ளது, எனவே எங்களுக்கு கூடுதல் அவகாசம் வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்திலே அவர்கள் அவசரமாக முறையீடு செய்திருக்கிறார்கள். மாலை 4 மணிக்கு அவசர வழக்காக இது விசாரிக்கப்பட இருக்கின்றது. எனவே அந்த வழக்கினுடைய தீர்ப்பை பொறுத்துத்தான் இந்த கார் ரேஸ் நடைபெறுமா என்பது நமக்கு தெரிய வரும். இந்த கார் ரேஸில் பங்கேற்பதற்காக வந்த அந்த ஓட்டுநர்கள், வீரர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் திரும்பி தங்களுடைய அந்த ஹோட்டலுக்கே திரும்ப சென்று விட்டார்கள். ஏனென்றால் இந்த கார் ரேஸ் தொடங்குவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும், எனவே அதுவரை நாம் இங்கே காத்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்களுடன் அழைத்து வந்த அந்த பாதுகாவலர்கள் எல்லாரும் சேர்ந்து அவர்களுடைய அறைகளுக்கே அழைத்து சென்று விட்டார்கள். பத்திரிகையாளர்கள் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கிறார்கள், பாதுகாவலர்கள் ஒருபுறம் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல பார்வையாளர்களாக வந்த பொதுமக்களும் தங்களுடைய டிக்கெட்டுகளை காண்பித்து தங்களுடைய இருக்கைகளில் அமர்ந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். 4 மணிக்கு வழக்கு என்ன தீர்ப்பு சொல்லப்படுகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த கார் ரேஸ் இன்றைய தினம் தொடங்குமா, எத்தனை மணிக்கு தொடங்கும் என்பதெல்லாம் தெரிய வரும். அந்த அட்டவணைப்படி பார்க்கும்போது மதியம் 2:30 மணிக்கு இது தொடங்கி இருக்க வேண்டும். கொடியசைத்து இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதற்கான சிறப்பு விருந்தினர்கள் எல்லாம் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பிறகு முதலில் அவர்கள் அந்த டெஸ்ட் டிரைவ் என்று சொல்லக்கூடிய வகையில் ஒரு பயிற்சியாக அதனை முதலில் ஓட்டி பார்ப்பார்கள். இந்த டிராக் எப்படி இருக்கின்றது, எப்படி செல்ல வேண்டும், யார் ஓட்டினால் சிறப்பாக இருக்கும் என்றெல்லாம் அந்த அணிக்குள்ளே அவர்கள் ஆலோசனை செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது வழங்கப்படும். அதே போல சில சாகச நிகழ்ச்சிகளும் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. இவை அனைத்துமே தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. நாம் பார்க்கின்றோம் இந்த டிராக் முழுவதுமே வெறிச்சோடித்தான் காணப்படுகின்றது. எனவே இந்த FIA என்று சொல்லக்கூடிய சான்றிதழை பெறாத காரணத்தால் தற்போது கார் ரேஸ் தாமதமாகி இருக்கின்றது. அது எப்போது தொடங்கும் என்பது தெரியவில்லை. எனவே அந்த வெளிநாட்டிலிருந்து வந்து இந்த சர்க்கியூட் என்று சொல்வார்கள், இந்த டிராக் சரியான முறையில் இருக்கின்றதா, பாதுகாப்பு அம்சத்தோடு இருக்கிறதா
இதில் இந்த இந்த டிராக்கிலே வாகனங்கள் சென்றால் அந்த கார் ரேஸ் நடத்தினால் வீரர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குமா, அந்த ஓட்டுநர்களுக்கு பாதுகாப்பு இருக்குமா, வாகனங்கள் சென்று வருவதற்கான நடைமுறைகள் பாதுகாப்பு அம்சங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனவே 4 மணிக்கு வழக்கு விசாரணை நடைபெற்று முடிந்த பிறகுதான் முழு விவரங்கள் நமக்கு தெரிய வரும். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.